எல்லாருக்கும் வணக்கம். யூகேல கொரோனா தொற்று வந்து மிக மிக அதிகமா இருக்கு. கொரோனானால இறந்தவர்கள் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல சுருக்கமா பார்ப்போம். கடந்த 2020 ஜனவரியிலிருந்து இப்ப 2021 ஜனவரி வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க இந்த கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கிறதுக்கு, அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல நான் சொல்ல போறதெல்லாம் இங்க இருக்கிற நியூஸ்ல பார்த்ததுதான். என்னோட சொந்த கருத்து வந்து எதுவுமே கிடையாது. இங்க நான் நியூஸ்ல பார்த்ததுதான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் லாக்டவுன் யூகேல எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொரோனா தொற்று சைனால 2020 ஜனவரியில ஆரம்பிச்சிச்சு. ஜனவரி 19ஆம் தேதினா சைனா வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, இப்படி வந்து எங்களுக்கு ஒரு வைரஸ் இருக்கு, இது எல்லாருக்கும் பரவுது அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரியும், யூகேக்கும் தெரியும். 22ஆம் தேதி ஜனவரி வந்து இந்த யூகே கவர்மெண்ட்ல வந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வச்சாங்க. இவங்களுக்கு வந்து சயின்டிபிக் அட்வைசரி குரூப் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங்ல வந்து யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துக்கல, அவரு சைனீஸ் நியூ இயர் கொண்டாட போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீட்டிங் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இருப்பாருல, அவர் வந்து சொன்னாரு, யூகே மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது, ரிஸ்க் எல்லாம் ரொம்ப கம்மி, நம்மளாம் நல்லாதான் இருக்கிறோம், அப்படியே வந்தாலும் நம்ம வெரி வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறோம் இந்த கொரோனா தொற்றை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமும் மீட்டிங் வச்சாங்க, ஒரு 5 மீட்டிங் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். 5 மீட்டிங்லயுமே வந்துட்டு நம்மளோட யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துட்டு யூகேல வந்து நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆசியா கண்டத்துல இருக்கிற நாடுகள் ஜப்பான், தாய்லாந்து, அவங்க எல்லாருமே லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து இந்த தொற்றை தடுக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. ஆனா பிரிட்டன்ல எல்லாமே நார்மலா நடந்துட்டே இருந்துச்சு. இங்க ஜனவரியில 2 சைனீஸ் டூரிஸ்ட் வந்து இந்த கொரோனா தொற்றால இறந்துட்டாங்க. அப்பயே இங்க வந்து கிருமி பரவ ஆரம்பிச்சிருச்சு, அது இந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க இதுக்கு ஆயத்தமாக ஆரம்பிச்சிட்டாங்க கொரோனா தொற்றை தடுக்கிறதுக்கு. ஐரோப்பிய நாடுகள் வந்து ஸ்போர்ட்ஸ் அதுல எல்லாம் நாங்க கலந்துக்க மாட்டோம், முக்கியமா இத்தாலி அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க யூகேல வந்து ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் செல்ட்னம் ஃபெஸ்டிவல், முக்கியமா குதிரை பந்தயம், அது வந்து மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இங்க, அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க, அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இங்க யூகேல வந்து எப்பயும் போல வழக்கமா எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு, மக்கள் எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு தான் இருந்தாங்க. இங்க விழிப்புணர்வு இல்லாம இருந்தது, மக்களுக்கும் இதை பத்தி அவ்வளவா ஒண்ணும் தெரியாம இருந்துச்சு. இப்ப மார்ச் இப்படியே வந்து போய்கிட்டே இருக்கு, ஜனவரி பிப்ரவரியில எல்லாம் இங்க ஒண்ணுமே நடக்கல. இதுக்கு இடையில வந்து 5 கோப்ரா மீட்டிங் நடக்குது இந்த வைரஸ பத்தி, ஆனா இது எதுலயுமே பிரதமர் கலந்துக்கவே இல்லை. மார்ச் 3ஆம் தேதி பிரதமர் வந்து வெளியில வந்து இதை பத்தி பேசுறாரு, இப்படி ஒரு கொரோனா தொற்று நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்குதான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க, யாரும் யாரு கூடயும் கை குலுக்க கூடாது, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு இந்த தொற்றை பத்தி பேசுறாங்க. அன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் இன்னைக்கு கொரோனா பேஷண்ட்ஸ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போனேன், நான் அவங்க எல்லாரு கூடயும் கை குலுக்குனேன் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் வந்து அவரு டிவியில பேட்டி கொடுக்க போனாரு, அங்க இருக்கிறவங்க கூட கை குலுக்குனாரு. ஆனா ஒண்ணு சொன்னாரு, எல்லாரும் சோப் அண்ட் வாட்டர் வச்சுட்டு நல்லா கைய கழுவுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப இது வரைக்கும் நம்ம லாக்டவுன் ஆரம்பிக்கவே இல்லை. இப்ப மார்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல, இத்தாலியில எல்லாம் கேசஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. இங்க பிரிட்டன்லயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொற்று பரவ ஆரம்பிச்சது, மக்களுக்கும் கொஞ்சம் பயமாக ஆரம்பிச்சது. சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் இல்லாம போச்சு, எல்லாரும் மக்கள் எல்லாம் ரொம்ப திங்ஸ வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பிரான்ஸும் வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க, பார்டர்லாம் நாங்க க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. 16ஆம் தேதி மார்ச் தான் இங்க சொன்னாங்க, நம்ம வந்து நேஷனல் லாக்டவுன் போக போறோம் அப்படின்னு சொல்லி 16ஆம் தேதி சொல்லி இருந்தாலும், இந்த நேஷனல் லாக்டவுன் ப்ராப்பரா ஆரம்பிச்சது வந்து 23ஆம் தேதி மார்ச் தான்.
இப்ப யூகேல கேசஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகுது, இன்ஃபெக்ஷன் ரேட் எல்லாம் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால 23rd ஜூன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாக்டவுனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம் ஏர்லி ஜூலைல வந்து பப்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க, எல்லாரும் வேலைக்கு போங்க, எல்லாம் நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஜூலை வந்து இப்படியே போயிடுச்சு, ஜூலை ஆகஸ்ட் இப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர் வந்தது. அப்ப ஆகஸ்ட்லயே வந்து சொன்னாங்க, செப்டம்பர்ல யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஓபன் பண்ணாதீங்க, ஏன்னா இங்க வந்து உலகத்துல இருக்கிற எல்லா மாணவர்களும் இங்க வந்து படிக்கிறாங்க, அதனால எல்லா நாடுகள்ல இருந்தும் இங்க மாணவர்கள் வருவாங்க, அது நல்லது இல்லை, இன்ஃபெக்ஷன் திரும்பவும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இங்க யூனிவர்சிட்டி செப்டம்பர்ல ஓபன் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணாங்க. இப்ப செப்டம்பர் இரண்டாவது அந்த உருமாறிய கொரோனா வைரஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப 21rd செப்டம்பர் இந்த சயின்டிபிக் அட்வைசரி குரூப் அவங்க வந்து சொன்னாங்க, சர்க்கிட் பிரேக்கர் லாக்டவுன் கொண்டு வாங்க அப்படின்னு யூகே கவர்மெண்ட் சொன்னாங்க. அப்படின்னா இது வந்து ஒரு 2 டைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல வச்சிருக்கிறது, அதாவது ஒரு சிவியர் நேஷனல் லாக்டவுன் அந்த மாதிரி வச்சுக்கலாம், அது 2 கடுமையான லாக்டவுன் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து அப்ப கேட்கல. இங்க பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பொருளாதார நிலைமை வந்து முன்னிறுத்திக்கிட்டே இருந்தாங்க, அதனால இங்க லாக்டவுன் போகல. கேசஸ் வந்து பரவ ஆரம்பிச்சது. அக்டோபர் டைம்ல எல்லாம் 43,000 பேர் வந்து இறந்துட்டாங்க, இன்ஃபெக்ஷன் ரேட் இங்க கூடிக்கிட்டே இருக்கு. இப்பயும் லாக்டவுன் பண்ணவே இல்லை. அஸ் யூஷுவல் 31rd அக்டோபர் மிக கடுமையான எதிர்ப்புக்கு அப்புறம்தான் வந்து இங்க நேஷனல் லாக்டவுன் கொண்டு வந்தாங்க. December 2 இந்த நேஷனல் லாக்டவுனை வந்து எடுத்துட்டாங்க. December 19 வந்து சொன்னாங்க, இந்த உருமாறிய கொரோனா தொற்று வந்து மிக அதிகமா பரவுது, 70% அதிகமா பரவுது அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் எல்லாரும் சொன்னாங்க நேஷனல் லாக்டவுன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. எப்பொழுதும் போல இந்த கவர்மெண்ட் கேட்கல. பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, இன்னொரு நேஷனல் லாக்டவுன் எல்லாம் இந்த கண்ட்ரி தாங்காது, நம்மளோட பொருளாதார நிலைமை ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது, அப்புறம் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமும் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. கட்டுப்பாடுகள் இங்க இருந்தது, அதுல மக்கள் வந்து கொஞ்சம் குழப்ப நிலையில இருந்தாங்க. நம்ம ஏரியா எந்த டியர்ல இருக்கும், நம்ம என்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. லண்டன்ல இங்கிலாந்தோட தென்கிழக்கு கிழக்கு பகுதிகளில எல்லாம் இந்த 2 உருமாறிய கொரோனா வைரஸ் வந்து மிக வேகமா பரவ ஆரம்பிச்சது. அங்க வந்து Tier 4 அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க, அது ஒரு லாக்டவுன் மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்பொழுதும் எல்லாரும் சொன்னாங்க நேஷனல் லாக்டவுன் கொண்டு வாங்க. முக்கியமா பத்திரிகையாளர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டுட்டே இருந்தாங்க, ஏன் நேஷனல் லாக்டவுன் கொண்டு வர மாட்டீங்க, மற்ற பகுதிகளுக்கும் இது பரவுமே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்ப கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது மிக வேகமாக பரவுற பகுதிகளில் மட்டும் நாங்க வந்து லாக்டவுன் வச்சிருக்கிறோம், மற்ற பகுதிகளில் இது இல்லை, அதனால வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கவர்மெண்ட் வந்து கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாம் குடும்பத்தோட கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் அலோவ் பண்ணதுனால மக்களும் வந்து குடும்பத்தோட கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க, அதாவது 2 சேரலாம், 3 சேரலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கொண்டாட்டம் நடந்தது. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தினால மிக வேகமா இன்ஃபெக்ஷன் பரவிச்சு டெத் ரேட்டும் அதிகமாக ஆரம்பிச்சு. இப்பொழுதும் வழக்கம் போல நேஷனல் லாக்டவுன் லேட்டா தான் கொண்டு வந்தாங்க, ஜனவரியில கொண்டு வந்தாங்க. இப்ப வரைக்கும் இந்த லாக்டவுன் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த லாக்டவுனை இனி எப்ப எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. March 8 ஸ்கூல் எல்லாம் திரும்ப திறக்கலாம், அதை வந்து நாங்க ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் வர்ற காலங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம். லாக்டவுனோட கதை இதுதான். அடுத்ததா PPE, இந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், அதை பத்தி பார்ப்போம். PPEனா பாதுகாப்பு உடைகள். இப்ப ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் கிளவுஸ், மாஸ்க் அப்படி எல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி பாதுகாப்பு உடைகள் தான் PPE அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு பாக்கலாம். இந்த கொரோனா தொற்று ஆரம்பிச்ச காலத்துல இந்த PPE ரொம்ப கம்மியா இருந்தது கவர்மெண்ட்ட. எப்பயுமே கவர்மெண்ட் வந்து எமர்ஜென்சிக்காக கொஞ்சம்
கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க இந்த பிபிஇ. அதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சு, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பைரி ஆனது எப்பயுமே வந்து திரும்ப செக் பண்ணுவாங்க, இதை வந்து ரீயூஸ் பண்ணலாமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி நாங்க செக் பண்ணிட்டோம், இதெல்லாம் நீங்க ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க. அப்படி செக் பண்ண சர்டிபிகேட்டை பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப இதுவரைக்கும் கவர்மெண்ட் காமிக்கவே இல்லை. ஆனா ரீலேபிள் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து எல்லாரையும் உபயோகிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து பல்கா இந்த மாஸ்க் கிளவுஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்றதுக்கு 3 தடவை வந்து யூகே கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. 3 தடவையுமே யூகே கவர்மெண்ட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில பிப்ரவரியில இங்க இருக்கிற பிபிஇ எல்லாம் வந்து சைனாவில ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுமதி பண்ணாங்க யூகே கவர்மெண்ட். இப்ப பிபிஇ எக்யூப்மெண்ட் ரொம்ப கம்மியா இருந்தது, 800க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வந்து இங்க இறந்துட்டாங்க. இப்ப பிபிஇ நம்மளுக்கு வேணும், இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க. யாருக்கிட்ட? ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டர்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கறாங்க. எங்க? அமெரிக்கால புளோரிடா அங்க இருக்கிற ஒரு நகை தயாரிக்கிற கம்பெனி கிட்ட வந்து இவங்க ஆர்டர் கொடுக்கறாங்க. பில்லியன் கணக்குல அதுக்கு காசு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகை தயாரிக்கிற கம்பெனிக்கும் இந்த பிபிஇக்கும் சம்பந்தமே இல்ல, அவங்க இதுக்கு முன்னாடி இதை தயாரிச்சதும் இல்ல. இருந்தாலும் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து புரோக்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவர் வந்து ஒரு ஸ்பானிஷ் புரோக்கர் இந்த பிபிஇ ஆர்டர் பண்ணறதுக்கு. அவருக்கே வந்து 21 மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்ததா சொல்றாங்க நியூஸ்ல. அப்புறம் டர்க்கில இருந்து பிபிஇ ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தாங்க, அதுவுமே தரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை உபயோகிக்க முடியல. இதுதான் பிபிஇயோட கதை. அதுக்கப்புறம் யூகே எல்லை பகுதிகளை பத்தி பார்ப்போம். இந்த யூகே எல்லை பகுதிகளை இதுவரைக்கும் இவங்க க்ளோஸ் பண்ணவே இல்லை. மற்ற எல்லா நாடுகள்லயும் எல்லை பகுதிகள்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. முக்கியமா யூகேல 2வது கொரோனா தொற்று வந்தப்பெல்லாம் வந்து இந்தியா எல்லா நாடுகளுமே அவங்கவுங்க எல்லை பகுதிகளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யூகேல 2020 இப்ப வரைக்கும் பார்டரை க்ளோஸ் பண்ணவே இல்லை. இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்டரை க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க. ஜனவரி 2020 சைனால இருந்து இந்த தொற்று ஆரம்பிச்சப்ப உஹான் அந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்து நிறைய மக்கள் யூகேக்கு வந்துட்டே தான் இருந்தாங்க. சைனாவோட பல பகுதிகளில் இருந்து யூகேக்கு வந்தாங்க. இப்பயும் யூகே எல்லாரையும் விட்டுட்டே தான் இருக்கிறாங்க இந்த ஒரு வாரத்தை தவிர. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வந்து பார்டர்ஸ் இங்க இல்லை யூகேல. அப்புறம் டெஸ்டிங் சிஸ்டம் பத்தி பார்ப்போம். எல்லாரையும் வந்து டெஸ்ட் பண்ணணும் இந்த கொரோனா தொற்று இருக்கா இல்லையான்னு. உலக சுகாதார மையம் 2020 ஜனவரியிலே சொன்னாங்க, எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் இந்த கொரோனா தொற்று பரவாம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா யூகேல இந்த சிஸ்டம் வந்து அவ்வளவா கடைபிடிக்கப்படல. முக்கியமா எல்லைகள்ல வந்து எல்லாரையும் வந்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க, யாரையும் டெஸ்ட் பண்ணல. இப்ப எல்லாரையும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப லேட்டரல் ஃப்ளோ டெஸ்ட் அப்படின்னு நிறைய வந்துச்சு. ஆனா இது ரொம்ப லேட், இத வந்து முன்னாடியே பண்ணியிருந்தா நிறைய பேரை வந்து காப்பாத்தி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கான்டாக்ட் ட்ரேசிங் அது என்னன்னு பாக்கலாம். கான்டாக்ட் ட்ரேசிங் அப்படின்னா இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னா அவங்க வந்து யார் யாரு கூட எல்லாம் பேசி இருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வந்து ட்ரேஸ் பண்ணி அவங்களை எல்லாம் செக் பண்றது, இதான் வந்து கான்டாக்ட் ட்ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சிஸ்டமும் வந்து இங்க ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ஆப்பே தொடங்கினாங்க, எவ்வளவோ மில்லியன் கணக்குல பணம் போட்டு அது வந்து இங்க ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த கான்டாக்ட் ட்ரேசிங்கையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காம ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க நம்ம ஊர் மாதிரி தான். ஆனா அதுவுமே ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கும் வந்து மில்லியன் கணக்குல வந்து காசு போட்டிருந்தாங்க, அது இங்க ஒர்க் ஆகவே இல்லை. NHS நேஷனல் ஹெல்த் கேர் சிஸ்டம் இதுல வந்து 2020 ஜனவரியில இந்த தொற்று பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்ப மார்ச்ல எல்லாம் வந்து நிறைய கேசஸ் அதிகமாக ஆரம்பிச்சதுனால நம்மளுக்கு பெட் வேணும் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்த நிறைய வயசானவங்களெல்லாம் கோவிட் டெஸ்ட் பண்ணாமையே எல்லாரையும் கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் கேர் ஹோம்ஸ் அப்படிலாம் அனுப்பிச்சாங்க. அதுல நிறைய பேருக்கு கோவிட் வந்து அதுல ஒரு 20,000-30,000 பேருக்கு மேல வயசானவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம்
நைட்டிங்கேல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பெட் வேணும் அப்படின்லாம் புது ஹாஸ்பிட்டல்லாம் கட்டினாங்க. ஆனா அதுக்கு ஸ்டாஃப் எல்லாம் இல்லாம இருந்தாங்க. எனர்ஜி ஹெல்த் கேர் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கெல்லாம் போச்சு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோல பார்த்துருந்தோம். இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து சரியா ஆர்கனைஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. அதெல்லாத்தையும் முக்கியமா கேர் ஹோம்ஸ் அங்க இருந்த வயசானவங்களை எல்லாம் இவங்க சரியா கவனிக்கல. நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம். அப்புறம் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு இங்க பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிக்கிறாங்க யூனிவர்சிட்டியில. ரொம்ப பரிதாபமான நிலைமை இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோடது. ஏன்னா இவங்களுக்கு தங்கறதுக்கு சரியான இடம் இல்லை, சாப்பாடு இல்லை. இவங்க வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் நிறைய பேர் அந்த செலவெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பார்ட் டைம் ஜாபும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. ஊர்ல இருந்து அனுப்புற பணமும் அவ்வளவா அவங்களுக்கு பத்தாது. ஏன்னா நிறைய ஏழை மாணவர்கள் எல்லாம் கூட இங்க வந்து படிப்பாங்க. அதனால நீங்க வந்து நியூஸ்ல பாத்தீங்களா என்னன்னு தெரியல, சாப்பாடெல்லாம் இல்லாம சேரிட்டி வந்து சாப்பாடு கொடுக்கும்ல, அந்த சாப்பாடை வாங்கறதுக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் அதுல எல்லாம் வரிசையில நின்று அந்த சாப்பாடை வாங்கி அதுல வாழ்க்கை நடத்துற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. இது மிக மிக ஒரு பரிதாபகரமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அடுத்து வந்து பள்ளிக்கூடங்கள் இங்க எப்படி நடக்குது அப்படின்னு பாக்கலாம். இந்த லாக்டவுன்ல பள்ளிக்கூடங்களும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. கவர்மெண்ட் இதுலயும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. இப்ப ஆன்லைன் கிளாஸஸ் தான் டெய்லி எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுல ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு லேப்டாப் எல்லாம் இல்லை. அதனால கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க 2 மில்லியனுக்கு மேல வந்து நாங்க லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் 800,000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் லேப்டாப் போய் சேரல. அப்புறம் ரிமோட் ஏரியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிராட்பேண்ட் கனெக்ஷன் எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு எல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் வாங்கி தரோம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அதுவும் இது வரைக்கும் எல்லாருக்கும் போய் சேரல. அப்புறம் இங்க GCSE ஏ லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதாவது நம்ம ஊர்ல 10வது 12வது எந்த படிப்பை நம்ம எடுக்கலாம், எந்த யூனிவர்சிட்டிக்கு போகலாம் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே இந்த 10வது 12வது பரீட்சைகள் தான். ஆனா இதுவுமே இங்க சரியா நடக்கல, அசஸ்மெண்ட் சரியா நடக்கல, கிரேட்ஸ் சரியா கிடைக்கல. அதனாலயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க, பெற்றோர்களும் அதிருப்தியில இருக்கிறாங்க. நம்ம நினைச்ச படிப்பை படிக்க முடியுமா, நம்ம நினைச்ச யூனிவர்சிட்டிக்கு போக முடியுமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸும் அவர்களுடைய பெற்றோர்களுமே ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. இப்ப மதியம் வந்து இங்க இலவசமா ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பாங்க ஸ்கூல்ல. அப்புறம் கவர்மெண்ட் சொன்னாங்க இந்த இலவச உணவெல்லாம் நாங்க கட் பண்ண போறோம், ஏற்கனவே கவர்மெண்ட்ல காசு இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. ஒரு ஃபுட்பாலர் வந்து ஒரு கேம்பெயின்லாம் ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க, சரி நாங்க இலவசமா உணவு கொடுக்குறோம் ஏழை குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதை வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. இதுலயும் ஊழல் நடந்துச்சு. அப்ப இதை வந்து சரி பண்ணறதுக்கு இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் வேக்சின், இப்ப இந்த கொரோனா தொற்று நோயை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து வேக்சின் எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்த வேக்சின்ஸோட இப்ப புதுசா 2 வேக்சின் வேற இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. மிக அதிகமா எல்லாருக்கும் வேக்சின் போட்டுட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஓரளவுக்கு அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கவர்மெண்டோட மெத்தனத்தினால எப்பயுமே ரொம்ப ஸ்லோவா ஆக்ஷன் எடுத்ததுனால நிறைய மக்களை நம்ம இழந்துட்டோம். அது வந்து ஒரு துக்ககரமான விஷயம். இனி வரும் காலங்கள்ல இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்பட போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அப்புறம் கூட்டு பிரார்த்தனை இந்த மாதிரி தான் நம்ம முறியடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம், எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம், இந்த கொரோனா தொற்று நோயை நம்ம முறியடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் பாய்.